சீமானுக்கு விவசாய சின்னம் இல்லை என்றதும் அவர் கொடுத்த ரியாக்ஷன் என்னங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று இத்தினத்திலிருந்து மிகப்பெரிய வைரலாக பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரே நிகழ்வு என்ன அப்படின்னா, கரும்பு விவசாயி சின்னம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்திருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, வேறு ஒரு கட்சி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வேறு ஒரு கட்சிக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. இதன் விளைவாக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னம் கிடையாது. ஆனால் இதற்கு முன்பு போட்டியிட்ட கமலஹாசன் அவர்கள் வந்து டார்ச் லைட்டில் போட்டியிட்டார், அதே சின்னத்தை அவருக்கு ஒதுக்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி பல தேர்தலை கண்டும் கூட அவர்களுக்கு இந்த சின்னம் ஒதுக்காமல் இப்படி மடைமாற்றி விடுவது எந்த மாதிரியான வேலை அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்புகிறாங்க. ஆனால் மற்ற எல்லாருமே பேசுகிறத விட சீமான் உண்மையில் இது குறித்து என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் முழுக்கம் ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள் வந்து ஒரு பதிவு வெளியிட்டிருந்தாங்க. அவங்க அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, என் தந்தையின் நேர்மறையான சிந்தனை கண்டு எப்போதும் வியந்திருக்கிறேன். அப்படித்தான் தாய்மாமன் சீமான் அவர்களும் இன்று கட்சியின் சின்னம் குறித்து பேசுகையில் குழப்பத்தில் இருப்பாரோ என்று எண்ணினேன். அதற்கு நேர் எதிராக சிரித்து கொண்டே சொன்னார், இப்படியாவது சின்னத்தை பேசி பேசி ஊரெல்லாம் கொண்டு போய் சேர்க்கட்டும். பிபிஏ என்ற உப்பு சப்பு இல்லாத லெட்டர் பேட் அமைப்பு 13 மாநிலங்களில் போட்டியிடுவதால் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல். ஆனால் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கமாகவோ அடையாளம் பெற்ற ஒரு கட்சியாகவோ, மேலும் தேர்தல் ஆணையம் அதை, இருப்பினும் கட்சியின் நிர்வாகம் அதற்கான வேலைகள் இருக்கின்றது, அதிகாரப்பூர்வமாக எதுவுமே பதிவேற்றாமல் இந்த வேலையை செய்திருக்காங்கிறத பதிவு செய்திருக்காங்க. எல்லாருமே இது குறித்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக நம்மளுடைய உழைப்பு என்னாச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில், ஆனால் சீமான் அவர்கள் மட்டும் நமக்கு நிச்சயம் இந்த சின்னம் கிடைக்குங்கிறதுக்கு வந்து உறுதியாக இருக்கார். நேற்று தினம் சாட்டை அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் 100% நமக்கு கிடைக்கும், அதற்காக இறங்கி வேலை பார்ப்பதற்கு நம்மளுடைய வழக்கறிஞர்கள் பாசறையில் இறங்கி அந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதையும் பதிவு செய்திருந்தார். ஆனந்த் சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சிரித்து கொண்டே கையாண்டு நிச்சயம் நமக்கு கிடைக்குன்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய நிகழ்வாகத்தான் நடந்திருக்கு. எதை நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இந்த நிகழ்வு குறித்து உங்கள் பார்வைகள் என்னங்கிறத பின்னூடத்தில் பதிவிட்டுடுங்க.